குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன், GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. 29/4/1999. இது வந்து அந்த சம்மருக்கான கிட்டத்தட்ட கடைசி வியாழக்கிழமையில நடக்கிற ஒரு பார்ட்டி இது. இதுல வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வந்து ஊத்தி கொடுக்கற இடத்துல ஜெசிகா லால் அப்படின்னு ஒரு பெண்ணை நிக்க வச்சிருக்கிறாங்க. ஒரு 2 மணிக்கு ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை துப்பாக்கியால சுட்டுறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரே ஒரு சொட்டு மது எனக்கு தேவை, அவ்வளோதான், அந்த விஸ்கி கொடு ஒரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்லிடுறான், நீ 1000 ரூபாய் கொடுத்தாலையும் சரியே, என்னால் ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். உன்ன வேணான்றான், சரி அப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு சொட்டை நான் எடுத்துக்கலாமா. ஸோ அந்த இளைஞர் வந்து அந்த அம்மா உடனே சட்டையை பிடிச்சிக்கிறாங்க. சட்டை பிடிச்சி, நீ யாரு, உனக்கு ஏது துப்பாக்கி, நீ எப்படி நீ சுட்ட, எதுக்கு நீ சுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, அந்த அம்மா கையை தட்டி விட்டுட்டு, நான் எதுவும் செய்யலைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. நீங்கள் தானே துப்பாக்கி வச்சுருந்தீங்கன்னா, இல்லையே என்கிட்ட துப்பாக்கியே இல்லைங்களே. இவங்களை தேடி தேடி பார்க்குறாங்க, அந்த துப்பாக்கி கிடைக்கிறதே இல்லை, கடைசி வரைக்கும் கிடைக்கல, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. அந்த துப்பாக்கி ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நேரில் கண்ட சாட்சியங்கள் யாரும் இல்லை, ஸோ இப்போ அந்த 9 பேருக்குமே விடுதலை அப்படின்னு கொடுத்து விட்டுறாங்க. அதில் வந்து இந்த சுட்டம் இருக்க பார்த்தீங்களா, அந்த சர்மா, அவனையும் சேர்த்தி. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம், நான் விஜய் ஹரிகரசுதன். தடயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் தமிழகம் மற்றும் இந்தியாவில் நடக்க பல குற்ற சம்பவங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம், ரொம்ப நாள் கழிச்சு நேர்களை சந்திக்கிறீங்க. இன்றைக்கி எந்த குற்ற சம்பவத்தை பற்றி பேச? இல்லை, இந்த சம்பவத்தை பொறுத்தளவில் நமது நாட்டினுடைய நீதி பரிபாலனை முறை எப்படி இருக்குது, அந்த நீதி பரிபாலனை முறைக்கு மக்கள் என்ன மாதிரியான ஆதரவு கொடுக்குறாங்க, இதுக்கு ஊடகங்கள் என்ன மாற்றங்கள் இதில் கொண்டு வர முடியும் அப்படின்றதையெல்லாம் காட்டி கொடுத்த ஒரு கேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கு அந்த மாதிரியான ஒரு வழக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம நேயர்களோடு பகிர்ந்து கொண்டால் அவங்க அது நமக்கு மேற்கொண்டு ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பாங்க, அது போய் சேர வேண்டிய இடங்களுக்கும் போய் சேர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. என்னென்னா, டெல்லியில் ஒரு மெஹரூலின்ட்டு ஒரு பகுதி, டெல்லியினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடம், அது ஒரு சிறிய குன்று, ஒரு பழைய கோட்டை இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்ச ஒரு அழகான ஒரு பகுதி அது. அந்த பகுதியில் வந்து பழங்காலத்து வீடுகள் நிறைய இருக்கும். ஸோ அந்த பழங்காலத்து வீட்டை வந்து எடுத்து அதை வந்து ஒரு இதுவாக கன்வெர்ட் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பார்ட்டி எல்லாம் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டாக வந்து அதை மாற்றி ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், பண்ணி அது ரொம்ப ஒரு அழகான இடமாக, முன்னால் ஒரு சிறிய தோட்டம், தோட்டத்து வழியாக நடந்து போகலாம், மேல்மடிக்கு போகலாம், மேல்மடியிலிருந்து நான் சொன்ன அந்த கோட்டை மற்ற பகுதிகள் அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரியான ஒரு சூழல், அதையும் இங்கேருந்து பார்க்கலாம், அந்த மாதிரியான ஒரு இடம் அது. ஸோ அப்படி ஒரு அழகிய வீட்டை வாங்கி அதை வந்து டேமரின் கோர்ட் அப்படின்னு அது பேர் வைக்கிறாங்க. டேமரின் கோர்ட் அப்படின்னு பேர் வச்சு அதை ஒரு அம்மா எடுத்து நடத்துகிறாங்க. அந்த அம்மா பேர் பீனா ரமணி. இந்த பீனா ரமணியை பற்றி நான் சொல்கிறேன் பின்னால், அவங்க வந்து சாதாரணமான ஆள் இல்லை, ஓகே, அவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு மனிதர் தான் அவங்க, பீனா ரமணின்றவங்க. ஸோ இந்த இந்த மாதிரியான ஒரு இடம், அந்த இடத்துல வந்து வியாழக்கிழமைகளில் வந்து ரொம்ப விசேஷமாக அந்த பார்ட்டி வந்து சிறப்பான ஏற்பாடுகளோடு நடக்கும். சிறப்பான ஏற்பாடுகள்னாக்க, அன்னைக்கு தேதியில் இசைத்துறையில் வல்லவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள அழைச்சி பாட்டு பாட வைக்கிறது, அப்புறம் வந்து அங்கே வர்றவங்களுக்கு விஷயங்களை பரிமாறுறதுக்கு, ட்ரிங்க்ஸை எடுத்து கொடுக்கறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து மாடல்ஸாக இருக்கிறவங்க, சினிமாவில் வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரியான இளைஞர்களையும் இளம் பெண்களையும் அது மாதிரியாக ஏற்பாடு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த வியாழக்கிழமை மட்டும் விசேஷமான ஒரு பார்ட்டியாக அது ஏற்பாடு பண்ணி பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்கு வர்றவங்களும் யார் சாதாரணமான ஆளுங்கன்னு சொல்லிட முடியாது. எல்லாரும் வந்து பெரிய பெரிய நடிகர்களுடைய உறவினர்கள், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், அப்புறம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அந்த அரசியல் ஒரு எம்பியுடைய பிள்ளை, ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பையன், இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டம் கூடுகிற ஒரு இடம்.
இதுதான் வந்து இந்த டாமரின் கோர்ட். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இந்த இடத்துல வந்து 29/4/1999, அதாவது சம்மரு, அந்த சம்மர் வந்து டெல்லியில் வந்து 40 டிகிரி வரைக்கும் கூட போகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது வந்து அந்த சம்மருக்கான கிட்டத்தட்ட கடைசி வியாழக்கிழமையில் நடக்கிற ஒரு விசேஷம் பார்ட்டி இது அப்படின்றதுக்காக சிறப்பு அழைப்பாளர்களாக பல முக்கியஸ்தர்கள் அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த ட்ரிங்க்ஸை வந்து ஊற்றி கொடுக்குற இடத்துல ஜெசிகா லால் அப்படின்னு ஒரு பெண்ணை நிற்க வச்சுருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த அம்மா வந்து அழகி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, அப்புறம் அவங்க வந்து மாடலாக இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப ஒரு 34 வயசான ஒரு பெண். ஸோ அந்த அம்மா வந்து அது ட்ரிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராத்திரி 2 மணி ஆகுது. ஒரு 2 மணிக்கு ஒருத்தர் வந்து அந்த அம்மாவை துப்பாக்கியால் சுட்டுறாரு. அவங்க வந்து அங்கேயும் கீழே விழுந்து நெற்றி பொட்டில் பட்டு இன்ஸ்டன்ட் டெத்து தான். தலை ரத்தமாக பெருகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷங்களுக்கு அந்த பாட்டும் இறைச்சலும் கூச்சலும் குழப்பமான ஒரு இடத்துல இப்படி அந்த ட்ரிங்க்ஸு பரிமாறுற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்ற செய்தி 4 பேருக்கு பரவறதுக்குள்ளே கூட டைம் ஆகிடுது. ஏன்னா அந்த வாத்தியங்களுடைய கருவி அப்பேற்பட்டது அப்படி, அதுக்கு பேரே வந்து அந்த அன்னைக்கு வாசிக்க வந்தார், அந்த வாசிக்க வந்தவரே அந்த அதிகப்படியான சத்தத்தை உண்டாக்கி இந்த இசையை வந்து தர்றதில் பேர் வாங்கினவர் அவர். அதனால் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அப்புறம் வந்து விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு சொந்தக்காரரான அந்த பீனாரமணின்ற அந்த பெண்மணி வந்து ஓடி வர்றாங்க. ஓடி வந்து சுட்டது அப்படின்னு சொல்லி துப்பாக்கியால் சுட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர். ஸோ அந்த இளைஞரை வந்து அந்த அம்மா உடனே சட்டை பிடிச்சிக்கிறாங்க. சட்டை பிடிச்சி நீ யார், உனக்கு ஏது துப்பாக்கி, நீ எப்படி நீ சுட்ட, எதுக்கு நீ சுட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை, அந்த அம்மா கையை தட்டி விட்டுட்டு நான் எதுவும் செய்யலைங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாரு. அந்த அம்மாவுக்கே சந்தேகம் வந்துடுது, ஒரு தப்பானால தான் பிடிச்சிட்டோம் போலுத்துருது நம்ம அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவுக்கே சந்தேகம் வந்துடுது. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனு சர்மா அப்படின்ற இந்த நபர், இவர் ஒரு 23 வயதான இளைஞர். அன்னைக்கு தேதியில் இவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அப்பா வந்து இதில் வந்து காங்கிரஸ் கட்சியில் பெரிய பிரமுகர், அவர் வந்து ஒன்றிய அரசில் அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அது தவிர ஹரியானாவில் வந்து அப்பா அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ரொம்ப பெரிய பணக்காரர் சங்கர் தயாள் சர்மான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், அந்த பிரசிடென்ட் வந்து இவங்களுக்கு உறவுக்காரர். ஸோ அதனால் அந்த ஒரு அரசியல் ரீதியாக ஒரு அதிகாரமுள்ள நபர்களோடு பழக்கமான ஒரு குடும்பம் அது. ஸோ இந்த பையன் வந்து அன்றைக்கி அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியூர் போகணும், ஆனால் அன்றைக்கி இந்த பார்ட்டி இருக்கிறதுனால இந்த பார்ட்டி அட்டன் பண்ணிவிட்டு அப்புறமேல் போகலாமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ராத்திரி 10 மணிக்கு வண்டி எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காலனின்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு பேரை ஃப்ரெண்ட்ஸ் காலனி, அங்கே போகிறாரு. அங்கே போய் ஏஎஸ் கில்லுன்னு சொல்லிட்டு இவர் 32 வயசுக்காரர் இருக்கிறாரு. அவர் வேலை என்னன்னு கேட்டிங்கனாக்க டெல்லியில் இருக்கக்கூடிய கொக்கோ கோலா பாட்லிங் கம்பெனி இருக்கு பார்த்திங்களா, அதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறாரு, ஒரு ஹை பொசிஷனில் அவர். ஸோ அவரை கூப்பிட்டுக்கிறாரு, அவருடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அவரையும் கூப்பிட்டுக்கிறாரு. கூப்பிட்டுக்கிட்டு இன்னும் ஒரு ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் இருக்கார், அந்த எம்பியுடைய மகன் அவர் வந்து ஒரு யாதவ்னு சொல்லிட்டு விகாஸ் யாதவ்னு ஒரு பையன். ஸோ அந்த பையன் எல்லாம் இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த நீ இதுக்கு வர்றாங்க, இதுக்கு இந்த டாமரின் கோர்ட் அப்படின்ற இடத்துக்கு வர்றாங்க. அங்கே வர்றதுக்கும் போதே இவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க பார்த்திங்களா, அந்த கில் வீட்டில், அந்த கில்லை வந்து டோனின்னு கூப்பிட்றாங்க இவங்க. ஸோ அந்த கில்லுடைய வீட்டில் வச்சே அங்கே வச்சே குடிக்கிறாங்க, கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமேல தான் சரி நம்ம அங்கே போகலாம் டாமரின் கோர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 11:45 மாதிரியாக அங்கே வந்து சேர்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டாமரின் கோர்ட்டில் பளிச்சுன்னு தெரியாத இடத்துல ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க, என்னென்னா 12 மணியோடு இந்த இதெல்லாம் மது வகைகள் பரிமாறப்படுவது நிறுத்தப்படும் அப்படின்னு, அது பெரிய பெருசாக யாருக்கணும் படுற மாதிரி இல்லை, ஆனால் ஒரு சாஸ்திரத்துக்கு மாட்டி வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனைனு கேட்டிங்கனாக்கா அந்த பீனாரமணி வந்து இந்த இது ஆரம்பித்தாங்களே இதுக்கு வந்து இன்னும் லைசன்ஸே வாங்கலை அவங்க. ஓ, லைசன்ஸே வாங்கலை, ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்குது.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, எதாயிலும் அதிகாரிகள் வந்து செக் பண்ணாங்கன்னா, பிரச்சனை வந்துச்சுன்னா கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ப்ரைவேட் பார்ட்டி, அதுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்லிடுவாங்க. இப்போ அன்னைக்கு நான் சொல்கிற சம்பவம் நடந்த அந்த 29/4/1999 அன்று என்ன சொல்லி வச்சுட்டாங்க எல்லாருக்கிட்டனாக்கா, இந்த அம்மா உன்னுடைய கணவர், இவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுது, அந்த முதல் கணவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ அந்த 2 பெண் குழந்தைகளில் 2வது பொண்ணு வந்து மாடலாக இருக்கா, அவளுடைய ஃப்ரெண்டு தான் இந்த ஜெசிகா. அப்படி தான் அந்த ஜெசிகா இவங்களுக்கு பழக்கமாகி அங்கே வந்திருக்குது. ஸோ இவங்க கணவரை வந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. ஸோ அவர் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அவருக்கு ஒரு வழி அனுப்பு விழாவாகவும், அந்த விழாவுக்கான ஒரு பார்ட்டியாகவும் இது நடக்குது அப்படின்ற மாதிரி தான் யாராவது கேட்டால் சொல்லணும் அப்படின்னு நாங்கள் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லி வச்சுருக்காங்க இந்த அம்மா. சரின்னு சொல்லிட்டு இந்த இவன் வர்றான், 11:45 வர்றான், வந்து 2-3 தடவை போய் கேட்குறான் மது கொடுக்க சொல்லி, அவங்க மது சப்ளை பண்ணுறாங்க, அதை இவன் குடிக்கிறான். 12:00 ஆகுது இப்படியே ஆகிட்டே இருக்குது. இவன் அப்போ போய் 2-3 தடவை கேட்குறான். கேட்டாக்கா அவங்க சொல்லிடுறாங்க, உண்மையாகவே சரக்கு தீந்து போச்சுங்க, ஒரு சொட்டு கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அதை வந்து நம்பாமையும் அந்த பொண்ணை போய் ஜெசிகா கிட்டே போய் வம்பு பண்ணுறான். வம்பு பண்ணி என்ன சொல்கிறான், ஒரு சொட்டு கூட கொடுக்க மாட்டியா எனக்கு, நீ 1000 ரூபாய் கொடுக்குறேன் உனக்கு, 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஒரே ஒரு சொட்டு மது எனக்கு தேவை, அவ்வளோதான், அந்த விஸ்கி கொடு ஒரு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன் சொல்லிடுறான், நீ 1000 ரூபாய் கொடுத்தாலையும் சரியே, என்னால் ஒரு சொட்டு கூட கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே அவன் என்னன்றான், சரி அப்போ உங்ககிட்ட இருந்த ஒரு சொட்டை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு கேள்வியை கேட்குறான். உடனே அந்த பொண்ணு கோவம் வருது. கோவம்னா முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு, இங்கேருந்து வெளியே பண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். சத்தம் போட்ட உடனே இவன் என்ன பண்ணிடுறான், பாக்கெட்டிலேருந்து துப்பாக்கி எடுத்து 0.22 ரிவால்வரு, அந்த ரிவால்வரை எடுத்து நீட்டுறான். நீட்டின உடனே அந்த அங்கே கூடியிருக்கிற கூட்டத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தமாஷாக, ஏய் நம்பாதீங்க அது பொம்மை துப்பாக்கி அப்படின்ட்டு யாருன்னே தெரியல கிண்டலாக சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான், மேல் நோக்கி சுடுறான் குறையில், சுட்டு அது உண்மையாகவே சுடுது அந்த துப்பாக்கி சுடுது. சுட்ட உடனே இந்த பொண்ணு வந்து இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்ற மாதிரி ஏதோ ஒரு இதுவை காமிச்சிருக்கணும். உடனே அவளை வந்து சுடுறான். சுட்டாக்கா என்னென்னா, சும்மா பயமுத்துறது தான் நான் சுட்டேன் அப்படின்றான். ஆனால் அது உண்மையில் அது கரெக்டாக நெற்றி பொட்டில் போய் அவளை அடித்து கீழே விழுந்து ஒரே ரத்த வெள்ளமாகி ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகலான்னாக்க தகவல் தெரிஞ்சு இந்த பீனா ரமணி வந்து, அப்புறம் அங்கே ஏற்கனவே அங்கே இருந்த ஒரு ஆள் ஒருத்தர், ஹாங்காங் பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு. ஸோ அவர் அவருடைய காரில் போட்டு அந்த அம்மா வந்து ஜஸ்ட்லோக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே இருக்கிற அப்பல்லோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அதை விட பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கி ராத்திரி 2 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படின்னா மறுநாள் பொழுது விடியும் போது 30ஆம் தேதி உயிர் பிரிஞ்சிருதுன்னு சொல்லிடுறாங்க. இது ராத்திரி 12:30 வாக்கில் இந்த இவன் சுடுறான் பார்த்திங்களா, சுட்ட உடனே அவங்க தங்கச்சிக்கு தகவல் போகுது. யார், ஜெசிகா லாலுடைய தங்கச்சி சப்ரீனா லால்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கொஞ்சம் உடனே நீ வரணும் இந்த இதுக்கு, எதுக்கு என்ன, இந்த மாதிரி உங்கள் சிஸ்டருக்கு அடிபட்டுருச்சுன்னு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அடிபட்டுருச்சுன்னு உடனே அந்த அம்மா என்ன கேட்டாங்களாம், என்ன கால்கள் சுழுக்கிக்கிட்டாளா, என்ன ஹை ஹீல்ஸ் போட்டுட்டு நடக்கிறதுனால சமயத்தில் கால் பிறன்றோம், ஸோ அதனால் அப்படி எதுவும் பண்ணிக்கிட்டாளா அப்படின்னு கேட்டாங்களாம் அவங்க. இல்லை, சுட்டுட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் கதையில் மட்டும்தான் வரக்கூடிய ஒரு நிகழ்வு, என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, அது என் வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு, எங்கள் குடும்பத்தையும் முற்றாக அழிச்சிருச்சு. அன்றைக்கி சுட்டவன் எங்கள் அக்கா என் சகோதரி என் மட்டும் சுடலை, எங்கள் குடும்பத்தையே எல்லாத்தையும் சேர்த்து கொண்டுட்டான் அன்னைக்கு. அதனால் உடனே இங்கேருந்து இந்த அம்மா ஓடுது. என்ன பண்ண முடியும், உயிர் பிரிஞ்சிருச்சு அவ்வளோதான். இங்கே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளோரையே இந்த சுட்டவன் என்ன பண்ணுறான், அவன் பேர் வந்து சித்தார்த், சித்தார்த் வசிஷ்ட் அவனுடைய பேர். பட் அவன் தனிக்கையாக வச்சுக்கிட்ட பேர் மனு சர்மா. ஸோ இந்த இவன் என்ன பண்ணுறான், இவங்க 4 பேரும் கூட வந்தாங்க இல்லைங்களா, அவங்க 3 பேரும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு அந்த டோனி வீட்டுக்கே போயிடுறாங்க. இவன் எங்கெல்லாமோ போய் சுற்றிட்டு அப்புறம் வந்து
அந்த கார் எடுத்துக்கிட்டு போகிற வழியில் கையில் துப்பாக்கி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த துப்பாக்கி ஒரு இடத்துல பத்திரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோடய போய் சேர்ந்துடுறான். சேர்ந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக எப்படி தங்களை காப்பாற்றிக்கிறதுன்ற மாதிரி பேசி வெவ்வேறு ஊர்களுக்கு போயிடுறது மாதிரியாக அவங்க போயிடுறாங்க. போயிட்ட உடனே இங்கே காவல்துறைக்கு செய்தி போகுது, காவல்துறையெல்லாம் வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ இவன் தான் சுட்டவன் தெரியுது, இவனை பிடிக்கணும், இவனை பிடிக்கணுன்ட்டு இப்போ எல்லா பக்கமும் தேடுறாங்க, எங்கேயுமே அவன் கிடைக்கிறதே இல்லை. ஒரு நாலு நாள் கழித்து அவனுடைய நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மூணு பேர் அவனுடைய அந்த டோனி அந்த கில்லு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த பசங்களை மட்டும் ஃபஸ்ட்டு கிடச்சிட்றாங்க. நாலு நாள் கழித்து அவங்க கிடச்சிட்றாங்க. அப்புறம் அவங்கள பின்பற்றி விசாரித்ததில் இந்த பையன் வந்து ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் இவனை பிடிச்சி கொண்டு வர்றாங்க. ஆனால் அவனை பிடிச்சி கொண்டு வந்து கேட்டாக்க, எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க, நான் செய்யலைங்க, அது நீங்கள் தப்பாக தான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாதிக்கிறான். ஒத்துக்கவே மாட்டேன்றான். நீங்கள் தானே துப்பாக்கி வச்சுருந்தீங்கன்னா, இல்லையே என்கிட்ட துப்பாக்கியே இல்லைங்கள. இவங்களை தேடி தேடி பார்க்குறாங்க, அந்த துப்பாக்கி கிடைக்கிறதே இல்லை. கடைசி வரைக்கும் கிடைக்கல, இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல, அந்த துப்பாக்கி கிடைக்கவே இல்லை. கிடைச்சதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த துப்பாக்கி குண்டுகள் சிதறிய இடத்துலருந்து அந்த கேட்ரிஜ் விழும் இல்லைங்களா வெளியில் அந்த கவர் மாதிரியாக, அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை வச்சு இவங்க சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் துப்பாக்கியில் இருந்து புறப்பட்ட குண்டுகள் தான் இது அப்படின்னு தான் நிரூபிக்க முடியுதே தவிர, அந்த நிபுணர் வந்திருக்கிறாரு, அந்த துப்பாக்கி குண்டுகள் துப்பாக்கி இதெல்லாம் வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இந்த பேலஸ்டிக் எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம், அவர் வந்திருக்கிறாரு. அவர் அவரால் இவ்வளோ தான் சொல்ல முடியுது, ஏன்னா அந்த துப்பாக்கி அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. சரின்னு அப்புறம் அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிக்கிறாங்க. எல்லோரும் முதல்ல என்ன நினைக்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க யாருமே சாதாரணமானவங்க கிடையாது. ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த ஃபேஷன் டிசைன் துறையில் மிக பெயர் பெற்றவர்கள், எல்லா துறையிலையுமே வந்து மிக முக்கியஸ்தர்கள். ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அந்த இடத்துல இருக்கிறாரு, அதுக்கப்புறமேல ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துல இருக்கிறாரு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க ஒரு ஒருத்தரையாக கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இது இந்த துப்பாக்கி சூடு வந்து ஒரு ரெண்டு மணி அளவில் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, 12:30 மேலே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, 12 மணியோடய நாங்கள் கிளம்பி போயிட்டோம் சார், நான் 12 மணிக்கே புறப்பட்டுட்டேன் நான் அப்படின்றாரு. நான் அந்த சம்பவம் நடந்தபோது நான் அங்கே இல்லை, அந்த சம்பவத்தை நான் கண்ணால் பார்க்கல. அன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தவங்க 300 பேர்னு வச்சுக்கிட்டா, அந்த 300 பேருக்குமே சொல்லக்கூடிய வாசகம் இதுவே தான், ஒருத்தர் ஒன்று நான் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாலே கிளம்பி போயிட்டேன்ன்றது ஒரு வாதம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, சார் நான் மேல்மடியில் இருந்தேன் சார், சார் நான் தோட்டத்தில் இருந்தேன் சார், நான் பார்க்கலைங்க சார். இதை தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ இதை எப்படி எடுத்துக்குவீங்க சொல்லுங்கள், நம்மளுடைய மக்களுடைய சிவிக் சென்ஸு எப்படி இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்தரும் தான் மாட்டிக்க கூடாது, தான் தன்னிடம் இருந்து தன்னோட இதை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு மனநிலையிலே செயல்பட்டுருக்காங்க. ஆமாம், அது மாதிரியே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இடையிலலாம் இல்லை, நீங்கள் கீழே தான் நடமாட்டிக்கிட்டு இருந்துருக்குறீங்க. இப்போ அந்த இது அந்த இடத்த சுத்தம் பண்ணுறவர், இந்த தரையை பெருக்கிறவர், இந்த அந்த இதில் வந்து இந்த அம்மா கூட சேர்ந்து வேற ஒரு ஆள் ஒருத்தரும் அங்கே நியமிச்சிருக்கிறாங்க. அவரும் வந்து ஜெசிகா லால் பெண்கள்லேயும், அந்த இன்னொரு இளைஞர் வந்து அவர் வந்து முன்ஷின்னு சொல்லிட்டு அவரை வந்து அவர் சினிமாவில் நடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கிறாரு, அவரும் மாடலாகலாம் வந்திருக்கிறாரு, அவரும் இவங்களோட சேர்ந்து மாடலிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு சிறு வயசு இளைஞர், ஸோ அவரும் வந்து இருக்கிறாராங்க. அவர் வந்து இந்த ஜெசிகாவில் சுடுறதை பார்த்துட்டு ரொம்ப அப்செட் ஆகி கத்தி மயக்கம் போடுற மாதிரி போய் அவர் அழுது சபரினா லால் வர்றாங்கல்ல அவங்க தங்கச்சி, அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நான் கண்ணார பார்த்தேன், இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு நேராக வந்து ஜெசிகாவை சுட்டான், ஜெசிகா அப்படி விழுந்தா கீழே நான் பார்த்தேன் கண்ணாலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு இந்த சஜன் இது முன்ஷி அப்படின்ற இந்த இளைஞர். ஸோ அதனால் அவர் ஒரு சாட்சி. இந்த மாதிரி கீழே இருந்தவங்க கட்டாயமாக இதை பார்த்தே இருக்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரியான நபர்களை ஒரு 30-32 பேர்கிட்ட பேசுகிறாங்க. பேசி நீங்கள் கண்ணால் கண்டது என்னன்னு சொல்லுங்கன்னு, இல்லை நான் அந்த அம்மாக்கிட்ட ஏதோ வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருந்தார், அப்புறம் துப்பாக்கி எடுத்தார், மேல் நோக்கி சுட்டார், அப்புறம் அந்த அம்மாவை சுட்டார்,
நாங்கள் அதை தான் பார்த்தோம். அவங்க கீழே விழுந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஹாங்காங் பிஸ்னஸ் மேனுடைய காரில் போட்டு எடுத்துகிட்டு போனாங்க. அவ்வளோதான் இருந்ததான். அது 32 பேர் சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே இதை வச்சு சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க. அடுத்த மாதம் சம்பவம் நடந்து 1 மாத காலம் கழித்து சார்ஜ் ஷீட்டை போடுறாங்க. சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு இவரை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்துறாங்க. நிறுத்தி கோர்ட்டில் விசாரணை ஆரம்பிக்குது. இப்போ தான் முக்கியமான விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 32 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 32 பேரும் இங்கே வந்து நாங்கள் எதையுமே பார்க்கல. நாங்கள் பழைய கதை தான். நாங்கள் நான் மேல்மடியில் இருந்தேன். இன்னொருத்தன் வந்து நான் தோட்டத்தில் இருந்தேன். இன்னொருத்தன் வந்து நான் வெளியில் போயிட்டேன். நான் பார்க்கல. அதை இப்படியே சொல்லிட்டு வர்றேன். திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 32 பேரை இந்த 300 பேரும் அதே மாதிரி சொல்லி தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த 32 பேரும் வந்து கட்டாயமாக பார்த்துருக்காங்கன்றதை வச்சு தான் அவங்கள மட்டும்தான் போட்டிருக்காங்க. அந்த 32 பேர் ஏய், இப்போ நீங்கள் போலீஸுக்கிட்ட சொல்லியிருக்கீங்களே, போலீஸுக்கிட்ட நான் பார்த்தேன்னு சொல்லியிருக்கீங்களே, இப்போ எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், போலீஸ் அவங்களாம் எழுதிட்டாங்க. ஓஹோ, எங்களை அப்படி சொல்ல சொல்லி அவங்க மிரட்டினாங்க. மிரட்டக்கூடிய நபர்களா அவங்க? அதுவும் ஒன்று இருக்கு. எல்லாரும் பெரிய ஆட்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதுலேயும் இந்த இவர் இருக்கிறார் பாருங்க, இந்த நடிகர் இருக்காருங்களே, ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டு, ஜெசிகா பக்கத்தில் நின்று கதர்னார் அன்னைக்கு. அவர் என்ன சொல்லிடுறாரு, என்ன பேசுறீங்க? அவர் ஏதோ ஒன்றுத்தில் கையெழுத்து வாங்கினாங்க. எனக்கு வந்து ஹிந்தியே தெரியாதுங்களே. எனக்கு ஹிந்தியே தெரியாது. ஏதாவது என்கிட்ட கேட்குறதுனாக்க இங்கிலீஷில் கேளுங்க. எனக்கு ஹிந்தி அவ்வளோ பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்ஷியை சொல்கிறாரு. எல்லாரும் அசந்து போயிடுறாங்க. இவன் என்ன, இவன் ஹிந்தி படத்தில் நடிக்கிறவன், டெல்லியில் இருக்கிறவன், இவன் திடீர்னு வந்து எனக்கு ஹிந்தியே தெரியாது, நான் அதில் என்ன எழுதியிருக்கேன், என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்கன்றதே எனக்கு தெரியாது, நான் இங்கிலீஷில் தான் கையெழுத்து போட்டிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் தான் வரும், அவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னே எனக்கு தெரியல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஏதோ கேட்டாங்க, அவங்களே ஏதோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு எழுதிக்கிட்டாங்க, என்னை கையெழுத்து போட சொன்னாங்க, நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு ஒரு முன்ஷி வந்துடுறாரு. இந்த சபரினா வந்து எல்லாரையும் போய் பார்த்து கேட்டு, இந்த மாதிரி எங்கள் அக்கா சாவுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும், யாராவது உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஒரே ஒருத்தராவது நீங்கள் கூட இருந்தவங்க, பழகினவங்க, அவளோட மாடலிங் பண்ணவர், நீங்கள் இப்போ அவ்வளோ பக்கத்துலேருந்து பார்த்துருக்கீங்க, நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள் அப்படின்னாலாம் சொல்லி வச்சுருது இந்த முன்ஷிக்கிட்ட. அன்றைக்கி இந்த முன்ஷியை விசாரிக்கிற அன்றைய தினத்தில் அந்த அம்மா கோர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த அம்மா, அவங்க அப்பா, அவங்க அம்மா எல்லாரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. அவங்க அப்பா ஏற்கனவே இருதய நோயாளி. ஸோ அவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு பின்னால் 2-3 தடவை ஹார்ட் அட்டாக் வந்து அவர் 3-4 முறை என்னமோ வந்தபோது இறந்தே போயிடுறாரு. அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த என்னது புற்றுநோய், அந்த புற்றுநோயில் வந்து அவங்க அம்மா இறந்து போகிறாங்க. இந்த பொண்ணு வந்து சபரினாவும் பார்த்துக்கிட்டு இருந்த தொழில், ஒரு ட்ராவலிங் ஏஜென்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கா. அதில் கவனம் செலுத்தாமல் முழு கவனமுமே இந்த கேஸில் தான் செலுத்திக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதனால் அதுவும் வந்து அவளுக்கு பெரிய அளவில் ஆதரவாக இல்லை, லாபகரமாக இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் அந்த பொண்ணு ஒருத்தி மட்டும் எங்கள் அக்கா சாவுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருந்தா. இப்போது இந்த மாதிரியாக கோர்ட்டுக்கு வந்து இந்த 32 பேரும் இப்படி ஹாஸ்டல் ஃபிட்னஸ் ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. சபரினா வந்து ரொம்ப மனசு உடஞ்சி போகிறேன். தற்கொண்டு செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன வந்துருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேரில் கண்ட சாட்சியங்கள் யாரும் இல்லை. எந்த துப்பாக்கியால் சுட்டேன்னு சொல்கிறீங்களோ அந்த துப்பாக்கியே வந்து காவல்துறையினர் கைப்பற்றவே இல்லை. நீங்கள் ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டு ஒருத்தனை காமிக்கிறீங்க, அவனை சுடவே இல்லைங்கிறான். ஸோ இந்த சூழ்நிலையில் யாருமே சாட்சி சொல்லாத போது நான் வந்து எப்படி ஒருத்தரை தண்டிக்க முடியும், எப்படி தண்டனை கொடுக்க முடியும், அதனால் நான் வந்து எல்லாரையுமே விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிடுறாங்க. இதில் வந்து இவர் இந்த மனுவுக்கு வந்து உதவி செஞ்சவங்க ஒரு 11 பேர் அவருடைய நண்பர்கள் இருக்காங்க அந்த குழுவில். அதில் 3 பேர் வந்து முதலிருந்தே அரெஸ்ட் ஆகவே இல்லை. 4வது நபரை வந்து குற்றமில்லாதவன் சொல்லிட்டு காவல்துறையில் அன்றைக்கே விட்டுடுறாங்க. ஸோ அதெல்லாம் போக கடைசியாக ஒரு 9 பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த 9 பேருக்குமே விடுதலை அப்படின்னு கொடுத்து விட்டுறாங்க. அதில் வந்து இந்த சுட்டம் இருக்கா பார்த்தீங்களா, அந்த சர்மா, அவனையும் சேர்த்தி. சினிமா தளபதி, இன்று அரசியல் தலைவர், தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.